அனைத்து மாணவ சின்னங்களுக்கு வணக்கம் நம்ம மேல்நிலை முதலாம் ஆண்டு புள்ளியல் பாடத்தில் அத்தியாயம் எட்டை பார்த்துட்ருக்கோம் எட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவு கோட்பாடுகள் அடிப்படை நிகழ்த்தகவு கோட்பாடுகள் இதில் பகுதி ஒன்றில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி நடைபெற போகுது அதுக்கு என்னென்ன வாய்ப்பு அதாவது மொதல் ஃபஸ்ட்டு சோதனை வேணும் அதான் வாய்ப்பு மாதிரி சோதனை அடுத்து வந்து நிகழ்ச்சினா என்ன கூறுவழினால் என்ன அதுக்கப்புறம் பாரம்பரிய முறைனா என்ன பிந்தைய முறைனா என்னங்கிறத பயன்படுத்தணும் சோ இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம இப்ப கணக்கை நம்ம சால்வ் பண்ண போறோம் நம்ம பத்தாம் கிளாஸ்ல படிக்கிறப்ப கணங்கள்ல டிமார்கன் விதியெல்லாம் படிச்சிருப்போம் அந்த விதியை நம்ம எப்படி சார் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம கணங்கள்ல இங்கே பார்க்க போறோம் அதாவது பயிற்சி முப்பத்தாறில் ஒரு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்க கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவு என்னன்னு பாத்தீங்கன்னா பிஆபிஏட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைன் கொடுத்துட்டாங்க பி ஆஃப் பி வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று நாலுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி சார் நம்ம கையில் கண்டுபிடிக்க சொன்னது இது கொடுக்கப்பட்ட தரவுகள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் நம்ம பல விதங்களில் போடலாம் எப்படிலாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார்ங்கிறது ஏவோட பி ஆஃப் ஏவோட எதிர் நிகழ்ச்சி எப்போதுமே எதிர் நிகழ்ச்சியை ஒன்றிலிருந்து கழிக்க வேண்டும் அப்படி நம்ம பி ஏ பாரை கண்டுபிடிக்கலாம் பி பாரை கண்டுபிடிச்சிட்டு நம்ம போடலாம் ஆனால் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் டிமார்க் விதியை பயன்படுத்த போறோம் டிமார்க் நம்மளுக்கு என்ன சொல்லுது ஏ பார் யூனியன் பி பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஹோல் பார் நம்ம எழுதலாம் சரி சார் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஹோல் பார்ங்கிறது பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி யோட எதிர் நிகழ்ச்சி அப்போ எதிர் நிகழ்ச்சியை நீங்க எப்படி எழுதலாம்

பிஆப் இந்த மெசேஜ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே படித்த மெசேஜாக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே ஒரு ஒரு தரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஆப்ஏ ப்ளஸ் பிஆப் ஏ பார் ஈக்குவல் ஒன்று அதாவது நிகழ்ச்சி அதோட எதிர் நிகழ்ச்சி இது இதோட ரெண்டோட நிகழ்த்தகவையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து ஒன்று இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி சரி சார் இப்போ இருக்கிறதுலே ஒரு முக்கியமான தேரம் பார்க்க போகணும் சார் நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம் ஸோ நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம் இதை வந்து நம்ம வந்து எப்படி சார் ப்ரூவ் பண்ண போகிறோம் இது எப்படி சார் நம்ம கணக்கில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதா இங்கே பார்க்க போகிறோம் தேற்றத்தோட மேலே கொடுத்துருக்க இது வந்து அதாவது தரவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரூஃப் போட்டும் வே வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் நல்லா பார்த்துக்கங்க ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள் எனில் பிஆப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பிஆப் பி மைனஸ் பிஆப்ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எனக்கு நிரூபிச்சு காமி அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து நிகழ்த்தகவையின் கூட்டல் தேற்றனு சொல்றாங்க சரி சார் இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம இதை வந்து நிறைய வகையில ப்ரூவ் பண்ணலாம் பழைய கால அணு பழைய முறையை பயன்படுத்தி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வென் டயக்ராம் மூலம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அதாவது வெண்படம் மூலமா நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன முறையை பயன்படுத்த போறோம்னா வெண்படம் மூலமா ப்ரூவ் பண்ண போறோம் அதாவது வெண்படம் மூலமா நிரூபிக்க போறோம் ஸோ எப்படி சார் நிரூபிக்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க ஹோல் ஸ்பேஸ் எஸ் எடுத்துக்கிறீங்க அதாவது ஒரு கூறுவெளி அதுல ரெண்டு நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க ஏங்கிறது ஒரு சர்க்கிள் பிங்கிறது ஒரு சர்க்கிள் ஏங்கிற பார்ட்டையும் பிங்கிற பார்ட்டையும் எல்லாத்தையும் தனித்தனியாக பெரேட்டா காமிக்கிறது உங்களுக்கு カラー வியூ கொடுத்துருக்கும் அதான் டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்கோம் அதாவது ஏக்கும் பிக்கும் காமனான பகுதியை வந்து கிரீன் கலர்லையும் ஏ மட்டும் உள்ள பகுதியை வந்து ப்ளூ கலர்லையும் அதாவது ஏ மைனஸ் பிஏயையும் அதாவது பி மைனஸ் ஏ வந்து பிங்க் கலர்லேயும் நம்ம ரோஸ் கலர்லையும் கொடுத்துருக்கோம் சரி சார் இதை பயன்படுத்தி நான் எப்படி சார் கூட்டல் தேக்கத்தை யூஸ் பண்றது ஒன்றுமே கிடையாது உங்கள்கிட்ட ப்ரூஃப் என்னது பிஎஃப் ஏஎன்பி கொவள் பிஎஃப்ஏ ப்ளஸ் பிஎஃப் பி மைனஸ் பிஎஃப்ஏ என்எஸ்என் பி தானே அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பிஏ கண்டுபிடிக்கணும் அதாவது ஏ யூனியன் பி என்பது ஏ என்ற வட்டத்தையும் பி என்ற வட்டத்தையும் சேர்க்க சொல்றாங்க அப்ப ஏவையும் பி யையும் சேர்க்க சொல்றாங்க சோ அப்ப இங்க எப்படி சேர்க்கலாம் எந்த முறையில நீங்க சேர்க்கலாம் ஏவை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஏ என்ற வட்டத்தையும் சோ ஏ என்ற வட்டத்தையும் மீதி எதையும் சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா பி என்ற வட்டத்திலிருந்து எதை கழிக்க போறேன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி அதாவது ஏ யூனியன் பிங்கிறத எப்படி எழுதியிருக்கோம்னா ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு நான் எழுதியிருக்கேன் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன சார் பி மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்றது ஏங்கிறது ஒரு சர்க்கிள் அதுக்குள்ள ஏ இன்டர் செக்ஷன் பியும் வருது ஏ வெட்டு பியும் உள்ளதான் இருக்குது அப்ப ஏ ரெண்டுலேயுமே வரும் நம்ம ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டா போதும் அதாவது ஏ உடன் இணைத்து விட்டோம் ஏ வெட்டு பி ஏ என்ற வட்டத்துடன் சேர்த்தனால தான் அதை முழுசா நம்ம ஏன்னு சொல்லிட்டோம் அப்ப ஏவையும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பி ம பி பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியையும் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஏ யூனியன் பி கிடைக்குது அதை நீங்கள் படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும் இங்கே நல்லா பாருங்கள் ஏங்கிற நிகழ்ச்சியும் ஏ மைனஸ் பி இன்டர்செக் சாரி பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறோம் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அதாவது ரெண்டுக்குமே சம்பந்தமே இல்லை அதாவது ஏங்கிறது ஒரு வட்டம் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது பி மட்டும் <laughs> அதாவது பி மட்டும் அப்படின்னா காமனுக்கு போகாத பொதுவான இடத்துக்கு போகாத பி மட்டும்னா பொதுவான இடத்த விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் அதாவது அந்த பிங்க் கலர் பார்க் மட்டும்தான் ஸோ அதை தான் நம்ம சேர்க்குறப்ப ஏ யூனியன் பி கிடைச்சிருது மேலும் இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிங்கிறதுனால நம்ம ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அதாவது என்டி செட்டு கிடைக்கும் அது அங்கே இருக்கும் உங்கள்கிட்ட ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ரெண்டு பக்கமும் ப்ராபபிலிட்டி நம்ம எடுக்கிறோம் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர் பிங்கிறது கிடைக்கும் இங்கே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஏவோ ஏங்கிறது ஒரு நிகழ்ச்சி பி மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பிங்கிறது ஒரு நிகழ்ச்சி இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகிறனால ரெண்டுக்கு பொதுவான உறுப்பு இல்லை அப்ப நம்ம கோட்பாடு மூணை ஈஸியா பயன்படுத்தி விடலாம் கோட்பாடு மு மூணை பயன்படுத்துனது மூலமா நம்ம இடையில கூட்டல்குறியே கொண்டு வந்தரலாம் அதாவது கூட்டல்குறியென்ன பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல்ட்டு பிஎஃப் ஏ ப்ளஸ் பிஎஃப் பி மைனஸ் ஏ இண்டசெஷன் பிங்கிற கோட்பாடு மூண பயன்படுத்திடலாம் சரி சார் படத்தின் மூலமாக நம்மளுக்கு வேற ஏதாவது விஷயம் தெரியுதா படத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியலாம் இந்த ஏ வெட்டு பி அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதிங்கிறது ஏவோட உட்கணனும் சொல்லலாம் பியோட உட்கணனும் சொல்லலாம் நம்ம இங்க இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்னா ஏ வெட்டு பிங்கிறத பியோட யோட எடுத்துக்கிறோம் அப்போ பியோட உட்கணம்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ வெட்டு பி பி குள் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பி எப்படி எழுதலாம் B ஈக்குவல் டு ஏ இன்டர் பி யூனியன் பி மைனஸ் ஏ B. பி அதாவது பிங்கிறது ஏ வெட்டு பிங்கிறது பியோட உட்கணுங்கிறனால நம்ம இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தலாம் அதாவது பி நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ வெட்டு பி ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதியையும் பி மைனஸ் ஏ இன்டர்செஷன் பிங்கிற பகுதியும் சேர்ப்பதன் மூலம் நம்மளுக்கு பிங்கிறத அந்த வட்டம் பிங்கிற வட்டம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பி ஈக்வல் டு ஏ வெட்டு பி யூனியன் பி மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி சரி சார் நம்ம வாய்ப்பாடு கொண்டு வந்தாச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நிகழ்த்தகவல் அப்போ இருபுறமும் நிகழ்த்தகவை எடுங்க பி ஆஃப் பி ஈக்வல் டு பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி ஏன் சார் இடையில கூட்டல் போட்டு வெளியிட்டோம் ஏனென்றால் ஏ வெட்டு பியும் பி மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அதுங்க ரெண்டு பேர்த்துக்கும் அதுங்க ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு இல்லை அதனால் நீங்கள் கோட்பாடு மூணை பயன்படுத்தி ஸோ அப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ற பி பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதிடலாம் இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ எழுதலாம் இதை கொண்டு போய் நீங்கள் ஸ்டாரில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக ஸ்டாருங்கிறது அந்த ஒரு ஈக்குவேஷன் அந்த ஸ்டாரில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் கிடைச்சிரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் பி ஆஃப் பின்னு கிடைச்சிடும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிகழ்த்தகவு கூட்டல் தேட்டத்தை நிரூபிச்சிடலாம் ஸோ நிகழ்த்தவின் கூட்டல் தேட்டங்கிறது நம்மளுக்கு ஒரு பரிசையில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான முக்கியமான கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நிகழ்த்தவின் கூட்டல் தேட்டத்தை எழுதி நிரூபின்னு கேட்பாங்க நீங்கள் உடனே பயந்துராதிங்க முத தேட்டத்தோட தேட்டத்தை தெளிவாக கொடுங்க ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக கொடுங்க அதாவது ஏவும் பியும் ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள் ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ அது ஒன்றை விளக்கம் நிகழ்ச்சி என்ற வார்த்தையை கொடுக்கல அதனால் பார்த்துக்கணும் ஏதேன்னு ஒரு நிகழ்ச்சிங்கிறப்பிஆப் ஏன் பி இக்கோல் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ உங்களை குரூப் பண்ண சொன்னாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு டயக்ராம் வென் டயக்ராம் எடுத்து நீட்டாக உங்களுக்கு எந்த மாடலில் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாடலில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேற மாடல்லையும் ப்ரூவ் பண்ணலாம் நீங்கள் வேற மாடல் எப்படின்னா பழைய அணுகுமுறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அதாவது பழைய அணுகுமுறைங்கிறதப்ப பி ஆஃப் ஏ யூனியன் பி எப்படி எழுதலாம் என்ஆஃப்ஏ யூனியன் பி பை என்ஆப்எஸ் எழுதலாம் அதே மாதிரி அதே மாதிரி பி ஆஃப் ஏ பை என்ஆஃப்எஸ் எழுதலாம் என் ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ்ன்னு எழுதலாம் இதன் மூலமாகவும் நீங்கள் பழைய அணுகுமுறையை பயன்படுத்தி கூட்டல் தேட்டத்தை நிரூபிக்கலாம் இதை பயன்படுத்தி தான் நீங்கள் பத்தாம் வகுப்பில் நிரூபிச்சிருப்பீங்க சரி சார் கூட்டல் தேட்டம் நிறுவோம் சார் கூட்டல் தேட்டம் இப்போ எப்படி நிறுவோம் ரெண்டு நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டோம் சார் இந்த மாதிரி எத்தனை நிகழ்ச்சி ஒன்று எடுக்கலாமா சார் கண்டிப்பாக இப்போ நம்ம மூன்று நிகழ்ச்சிகளை எடுக்க போகிறோம் ஏதேனும் ஒரு மூன்று நிகழ்ச்சிகள் எடுக்க போகிறோம் ஏ பிசிங்கிற மூன்று நிகழ்ச்சிகள் எடுக்க போகிறோம் அதை தான் இங்கே கிளை தேட்டரத்தில் கொடுத்துருக்கோம் அந்த மூன்று நிகழ்ச்சிகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் தான் கொடுத்துருக்காங்க வேற எந்த கட்டுப்பாடும் அவங்க கொடுக்கல அப்போ இதுக்கு எப்படி சார் நம்ம ஃபார்முலா கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி சொல்லலாம் பிளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சின்னு சொல்லலாம் அதாவது இது ஒரு பெரிய சூத்திரமா இருக்கும் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் ஒன்றுமே கிடையாது மூன்று நிகழ்ச்சி எடுத்துக்கிறீங்க மூன்று நிகழ்ச்சிங்கிறப்ப மூன்று நிகழ்ச்சியோட ப்ராபலிட்டியை முதல் கூட்டிக்கோங்க மூன்று நிகழ்ச்சியோட ப்ராபலிட்டி என்னவா இருக்கும் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி ஆனா இங்க காமனான உறுப்பு இருக்குதான்னு நீங்க செக் பண்ணணும் காமனான உறுப்புங்கிறப்ப நீங்க கழிக்கணும் ஏன்னா எனக்கு ஏ மட்டும் வேண்டும் பி மட்டும் வேண்டும் சி மட்டும் வேண்டுங்கிறனால நீங்க இப்போ காமனாக பொது உறுப்பை எல்லாம் கழிச்சிருங்க சரி சார் மூன்றுக்கும் பொது உறுப்பு இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க கூட்டிக்கங்க மூன்றுக்கும் பொது உறுப்பு வரப்ப பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி அதை மட்டும் நீங்கள் கூட்டல் குறியில் போட்டுக்கலாம் மற்ற எல்லா வெட்டு மற்ற பொதுவான உறுப்பை எல்லாத்தையும் கழிச்சிருங்க அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பொதுவான ஃபார்முலா கிடைக்குது பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சிவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர் பி மைனஸ் பி ஆஃப் பி இன்டர் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர் சி பிளஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் சிங்கிற ஒரு ஃபார்முலா கிடச்சிடும் ஸோ இதையும் நீங்கள் வந்து கணக்கில் பயன்படுத்தலாம் சரி சார் நான் கூட்டத்தை தேர்தலில் படிச்சிட்டேன் சார் எனக்கு நல்லா விளங்கிருச்சு சார் இதை கணக்கில் எப்படி சார் பயன்படுத்த போறேன் நல்லா பாருங்க இப்ப கணக்கில் நம்ம பயன்படுத்த போறோம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று மூணு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு விளையாட்டு போட்டியில் பதினொன்றாம் வகுப்பில் படிக்கின்ற இரநூத்தறுபது மாணவர்களில் தொண்ணூறு பேர் கபடி போட்டியிலும் நூற்றி இருபது பேர் ஹாக்கி போட்டியிலும் மற்றும் ஐம்பது பேர் இரண்டு போட்டிகளிலும் கலந்து கொள்கின்றனர் அதாவது ஒரு பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க மொத்த மாணவர்கள் இருநூத்தறுபது பேர்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்ப ஸ்கூல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இரநூத்தருவது அப்போ கூறு வெளி இரநூத்தருவது நீங்கள் கொண்டு வந்துடலாம் பார்த்தாலே தெரியுது அந்த பதினொன்றாம் வகுப்புல இரநூத்தறுவது மனம் இருக்காங்க அந்த இரநூத்தருவில தான் நீங்கள் எதாக இருந்தாலும் சூஸ் பண்ண போகிறீங்க அப்போ அதுதான் உங்களுக்கு என்ன ஃபேஸ் ஆயிரும் அப்போ பார்த்த ஒரு மெசேஜ் உங்களால் எடுக்க முடியுது ஒரு தரவை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பேர் கபடி போட்டியிலும் தொண்ணூறு பேர் எதுல கலந்துக்கிறாங்களா கபடி போட்டில கலந்துக்கிறாங்க அப்ப ஏங்கிற நிகழ்வு கபடினு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ஆப் ஏங்குறது என்ன ஆயிரும் தொண்ணூறாயிரும் அடுத்து நூற்றி இருபது பேர் ஹாக்கி போட்டியிலும் பிங்கிற நிகழ்வு ஹாக்கி போட்டியை சூஸ் பண்றதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ஆப் பிங்கிறது நூற்றி இருபது ஆயிரும் அப்ப ஐம்பது பேர் இரண்டு போட்டிகளிலும் பொதுவா கலந்துக்கிறான் ரெண்டுலயுமே இருக்கான் அப்ப இது வெட்டில் வரும் ஏ வெட்டு பி வரப்ப ஐம்பது பேர் வருவாங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாணவன் கபடி அல்லது ஹாக்கியில் இருக்கணும் அல்லது இரண்டு போட்டியிலும் கலந்து கொள்ளணும் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாக்கில மட்டும் இருக்கணும் நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கபடியில மட்டும் இருக்கணும் அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்தங்கானு அதாவது ஒரே கொஸ்டின்ல ஐந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்க ஒன்னே பயந்து இது ஒரு பெரிய கொஸ்டின்னு ஐயோ எவ்வளவு பெருசு கொடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு சாதாரண ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம போட போறோம் அதாவது கூட்டல் திட்டத்தை பயன்படுத்தி போட போறோம்

அதே மாதிரி பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிங்கன்னா பன்னெண்டுங்கிள் இருபத்தி ஆறு ஏ சார் நான் அடிக்காமல் வச்சிருக்கேன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுக்கிற பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் பன்னெண்டு இருபத்தாறு இங்கே கேன்சல் செய்யலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதுவான்னு பாத்தீங்கன்னா ஐம்பது இங்கிள் இருநூத்தறுபது அடிச்சிங்கன்னா அஞ்சு பை இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கபடி அல்லது ஆக்கியில் அல்லது அப்படின்னா ஒன்று அவன் ஏழு இருக்கணும் இல்லைண்ணா பி ல இருக்கணும் பொத்தம் பொதுவாக யூனியன் ல இருக்கணும் பொத்தா பொதுவாக பார்த்தா ஏவும் பியும் சேர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம டேரக்டா நிகழ்த்தகவின் கூட்டல் தேட்டரை பயன்படுத்தியலாம் நிகழ்த்தகவன் கூட்டல் தேட்டர் என்ன சொல்வது பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல்

ரெண்டுலேயுமே வரணும் ரெண்டுலேயுமே அவன் வரணும்னா எங்க போகணும் அவன் வெட்டுக்கு வெட்டு பகுதியில அவன் இருக்கணும் இரண்டு போட்டியிலும் கலந்துக்கணும்னா வெட்டில் கலந்துக்கணும் அப்போ நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் இன்டர் செக்ஷன் பி பார் அதாவது நம்ம வந்து இது பத்தாம் வகுப்புல ரெண்டு காரை பத்தி பேசியிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு போட்டிருப்போம் ரெண்டு காரை பத்தி பேசியிருப்பாங்க ரெண்டு காரோட கேரக்டர் சொல்லிட்டு எந்த கார் அவார்டு வாங்கும் ஏதாவது ஒரு கார் அவார்டு வாங்குனா பற்றணும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்க வந்து என்னன்னா

நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இரண்டு போட்டியிலும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்தகவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து மாணவன் ஹாக்கியில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்தகவு என்ன ஹாக்கியில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழந்து நிகழ்த்தகவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் இண்டர் செக்ஷன் பி அவன் ஹாக்கியில் மட்டும்தான் கலந்துக்கணும் அப்ப அப்போ கலந்துக்க கூடாது கபடியில் கலந்துக்க கூடாது அதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அப்ப எதுல அவன் கலந்துக்கல கபடியில் கலந்துக்கல அதுக்கு பார் வச்சு எழுதுங்க அப்ப பி ஆஃப் ஏ பார் இன்டர் பி பார் பி ஈக்வல் டு இங்க யார் பார் இருக்கோ அவங்க சின்னவங்க அப்ப நீங்க இங்க யார் பெருசு பி தான் பெருசு அப்ப பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்க ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் அப்ப ஃபார்முலாவை பயன்படுத்துறது மூலமா பி ஆஃப் பிங்கிறது என்னன்னு சப்ஸ்ட் பண்ணுங்க பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு சப்ஜெக்ட் பண்ணுங்க கழிச்சிங்கன்னா எழுபது கீழ் வரும் அடிச்சு போட்டீங்கன்னா ஏழு பை இருபத்தி ஆறு மாணவன் கபடி கபடியில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்தது அவன் கபடியில் மட்டும் தான் கலந்து கொள்ளும் முன்னாடி அவன் வந்து ஹாக்கியில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்து கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து கபடியில் மட்டும் கலந்து கொள்வதற்கு அப்போ அவன் எதில் கலந்து கூடாது ஹாக்கியில் கலந்து கூடாது அப்போ ஹாக்கிக்கு பார் போடுங்க எதிர் நிகழ்ச்சி போடுங்க அப்போ பி ஆர் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் அப்போ இங்கே எது பாரில் இருக்கோ அதை விட்டுட்டு மீதி யார் இருக்கா ஏ அப்போ பி ஆஃப் ஏ மைனஸ் இரண்டும் பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் கீழ் பதிமூணு கிடச்சிடும் இது வந்து கபடியில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்தகவு மாணவன் ஒரு விளையாட்டில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்த்து ஒரே ஒரு விளையாட்டில் தான் வரக்கணும் ஒரே ஒரு விளையாட்டில் ஒன்றும் கபடியில் இருக்கணும் இல்லைன்னா ஹாக்கியில் இருக்கணும் அப்போ அவன் கபடியில் கலந்துக்கிட்டான்னா எதில் கலந்துக்க மாட்டான் ஹாக்கியில் கலந்துக்க மாட்டான் ப்ளஸ் அவன் ஹாக்கியில் கலந்துக்கிட்டான்னா எதில் கலந்துக்க மாட்டான் கவலியில் கலந்துக்க மாட்டான் அப்போ நீங்கள் இங்கே இரட்டை நிகழ்வை நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர் செக்ஷன் பி பார் இன்னொரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் இன்டர் செக்ஷன் பி ரெண்டையும் சேர்க்குறது மூலமாக தான் உங்களுக்கு மாணவன் ஒரு விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கான நிகழ்த்தக்கு கிடைக்கும் இங்கே ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர் செக்ஷன் பி பார்க்கும் ஏ பார் இன்டர் செக்ஷன் பிக்கும் பொதுவான நிகழ்வு எதுவுமே இல்லை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடு மூணை நீங்கள் ஈஸியாக பயன்படுத்தி இடையில் கூட்டல் குறியை பயன்படுத்திலாம் அப்போ

கபடியில மட்டும் கலந்துக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாணவன் ஹாக்கியில மட்டும் கலந்துக்கிறது நம்ம இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதை பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு என்ன விடை கிடைக்குன்னா நூற்றி பத்து பை இருநூத்தி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா பதினொன்னு இருவ இருபத்தி ஆறு கிடைக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயிற்சியில இருபத்தி கணக்கு என்னன்னு சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பயிற்சி இருபத்தி என்ன கொடுக்கப்பட்ட தரவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இ ஒன் மற்றும் இ டூ என்பன இரண்டும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மேலும்

கண்டுபிடிக்கணும் அதாவது என்ற நிகழ்வுக்கான நிகழ் மிஸ் ஆகிருச்சு அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க சரி சார் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் வாங்க தீர்வுக்கு போகலாம் இஒன் மற்றும் என்பன என்ன கொடுத்துருக்கங்க ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்ப ரெண்டுக்கும் பொதுவான நிகழ்வு இல்லை அப்போ இ ஒன் இன் இன்டர்செக்ஷன் இ டு எம்டி அப்போ ப்ராவல் கண்டுபிடிச்சி ஒன் இன்டர்செக்ஷன் இ டூ வந்து பூஜ்ஜியம் அப்போ நிகழ்த்தவன் கூட்டல் தேட்டர் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் நிகழ்த்தவன் கூட்டல் தேட்டர் என்ன சொல்லுது பி ஆஃப் இ ஒன் யூனியன் டூ ஈக்குவல் டு பி ஆஃப் ஒன் ப்ளஸ் பி ஆஃப் இ ஒன் டூ இங்கே கொடுக்கப்பட்ட தரவுகளை அப்படி சமர்ப்பிக்கீங்க இருக்கீங்க பி ஆஃப் இ ஒன் இன் ஈ டூ வந்து ஜீரோ புள்ளி ஏழுன்னு பிஆப்இ ஒ ஒனை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிஆப் இ டூ வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு பி ஆஃப் இ ஒன் இன்டர்செக்ஷன் இ டூ வந்து இங்கே பூஜ்ஜியம் ஏன் என்றால் இ ஒன் மற்றும் இ டூ என்பன ஒன்றை ஒன்று இரண்டும் விளக்கு நிகழ்ச்சிகள் என்பதனால அங்கே பூஜ்ஜியத்தை நீங்கள் போட்டுடலாம் ஸோ அப்போ பி ஆஃப் இ ஒன் வேணும்னா ஜீரோ புள்ளி ஏழுலேருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல் நிகழ்வின் நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு கிடச்சிடும் அதாவது பி ஆஃப் இ ஒன் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டுன்னு உங்களுக்கு கிடைச்சிடும் சரி சார் இந்த கணக்கு எனக்கு சூப்பரா புரியுது சார் ஏன்னா நான் இங்க தகவல் அடிப்படை கூட்டல் தேடுறது வந்து நான் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு கற்றுக்கிட்டேன் சார் சோ இதோட ஒரு முக்கியமான க கணக்கு நம்ம பார்க்குறோம் பயிற்சி முப்பத்தி ஒரு கணக்கு இருக்கு அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீப் ஆண்டு அல்லாத சாதாரண ஆண்டு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க ஸ்டார்டிங்லயே கொடுத்துட்டாங்க நான் லீப் ஆண்டை தேர்ந்தெடுக்கல சாதாரண ஆண்டை தான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி தேர்ந்தெடுக்கும் போது ரெண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுதுன்னு சொல்றாங்க ஒன்னு வந்து ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஐம்பத்தி மூணு திங்கள் கிழமைகள் வருவதற்கான நிகழ்த்தகவை கேட்குறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சார் ஞாயிறும் திங்களும் ஏதாவது ஒரு பொதுவான விஷயம் இருக்க முடியுமா சார் ரெண்டும் சேர்ந்தா வந்துட முடியும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஞாயிற்றுக்கிழமைங்கிற நிகழ்வும் திங்கட்கிழமைங்கிற நிகழ்வும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்போ ரெண்டுக்கும் பொதுவான நிகழ்வு இல்லைங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிடணும் அப்போ சரி சார் இதுக்கு தீர்வு நான் எப்படி சார் போடுறது ஒன்றுமே சாதாரண லீப் ஆண்டுக்கு எத்தனை வருஷம் போட்டோம் எத்தனை எத்தனை நாட்கள் போட்டோம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் போட்டோம் ஏன்னா பிப்ரவரியில ஒன்று கூட வரும் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா சாதாரண ஆண்டு அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு போட்டால் போதும் இப்போ வாரத்தில் எத்தனை நாட்கள் நீங்கள் பார்க்கணும் ஏழு நாட்கள் அப்ப மொத்த வாரங்கள் எப்படின்னு பார்க்குறப்ப இரநூத்தறு முந்நூத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சு பை ஏழு அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு மீதம் ஒரு நாள் கிடைக்கும் அந்த மீதம் ஒரு நாளை வச்சுதான் நீங்க கூறுவழியை உருவாக்க போறீங்க அந்த கூறுவழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி மொத்தவங்களுக்கு எத்தனை இருக்கு கூறுவெளியில ஏழு நாட்கள் இருக்கு அப்ப என்ன எசிக்குள் ஏழு நம்ம இங்க ரெண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறு நடைபெறுது ஒண்ணு வந்து ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கணும் இன்னொன்று வந்து திங்கட்கிழமையை தேர்ந்தெடுக்கும் ஏ என்பது சமவாய்க்கு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்வுக்கான ஏ வந்து என்ன ஏ அதை ஏ ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன வச்சுக்கிறீங்க அப்ப ஏங்கிற செட்டுக்குள்ள என்ன மட்டும்தான் வரும் ஒரே ஒரு ஞாயிறு வரும் அப்ப என்ஆஃப் ஏ வந்து ஒண்ணு அதே மாதிரி பி என்பது சமவாய்க்கு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது திங்கட்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்வு என்க அப்போ பி கூட செட்டுக்குள்ளே என்ன மட்டும்தான் இருக்கும் திங்களுங்கிற ஒன்னே ஒன்று தான் இருக்கும் அப்போ என் ஆஃப் பி வந்து ஒன்று ஸோ தேர் ஃபார் இதன் மூலமாக நீங்கள் பிஆப்ஏவைவை கண்டுபிடிக்கலாம் ஆஃப் ஏ பை என்ஆஃப் எஸ் என்ஆஃப்ஏ எவ்வளோ ஒன்று அப்போ என்ஆஃப்எஸு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் ஏழு அப்போ ஒன்று பை ஏழு அதே மாதிரி பிஆப் பியும் ஒன்று பை ஏழு கிடைச்சிரும் இங்கே ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நிகழ்வு திங்கட்கிழமைங்கிறது ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத நிகழ்ச்சி அதனால் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா வெட்டு கிடைக்காது அதாவது பொதுவான பார்த்து கிடைக்காது அப்போ பொதுவான அதாவது பிஆப்ஏ பி என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும்

ஒன்று பை ஏழை ஒன்று பை ஏழையும் கூப்பிட்டீங்கன்னா ரெண்டு பை ஏழு மூலமாக நீங்க ஒரு ஜட்மெண்ட் வந்துடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆண்டில் ஐம்பத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமைகள் மூணு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமைகள் எடுப்பதற்கான நிகழ்த்தகவது வந்து ரெண்டு பை ஏழு நீங்க நிறைவு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நிபந்தனை நிகழ்த்தகவு வார்த்தையை நம்மள்ட்ட அர்த்தம் இருக்கு பாருங்க இப்போ நிபந்தனை நிகழ்த்தகா என்ன சார் நிபந்தனை நிகழ்வு நம்ம எப்படி வரையறுக்கலாம் அப்ப இங்க என்னன்னா ரெண்டு நிகழ்ச்சி நடைபெற போது அதில் ஒரு நிகழ்ச்சி முன்னாடியே நடைபெற்றிருக்கும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை சொல்ல போகிறோம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது அதில் ஒரு நிகழ்ச்சி முன்னரே நடந்திருந்து அதை பயன்படுத்தி இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்க அதற்கு பேர் தான் நிபந்தனை நிகழ்த்தகவு நம்ம புக்கில் எப்படி வரையிற கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி கிரேட்டர் தன் ஜீரோ அப்போ பி என்ற நிகழ்வு நடந்துருச்சு அதுக்கு ப்ராபலிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க அது ஜீரோவை விட பெருசாக தான் இருக்கும் எனில் நிகழ்ச்சி பி முன்பே நிகழ்ந்து விட்டது எனக் கொண்டு ஏ ன் நிபந்தனை நிகழ்த்தகவு பின்வருமாறு வரையறுக்கலாம் எப்படி வரையறுக்கலாம் பாத்தீங்கன்னா பி ஆஃப் ஏ அதாவது ஸ்லாஷ்ங்கிறது அதாவது ஏ நடப்பதற்கு முன்னால் பி நடந்திருக்க வேண்டிய நிபந்தனையை தான் சொல்றோம் பி ஆஃப் ஸ்லாஷ் பி பை பி ஆஃப் பி ஆனால் பிஆப் பி இங்கு ஜீரோவா இருக்க கூடாது ஏன் நம்ம வகுத்தல்ல வந்திருக்கு பிஆபி ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளால வரையறை செய்ய இயலாது அதனால பிஆபி எப்போதும் ஜீரோவுக்கு மேலே இருக்கணும்னு அதனாலதான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டாங்க அப்போ இதே போல் பிஆப்ஏ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி நம்ம பிஆப் நிபந்தனை ய கொண்டு வரலாம் அதை நீங்கள் எப்படி வரையறை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் பி ஸ்லாஷ் ஏ ஈக்குவல் டு ஏ இன்டர் செக்ஷன் பி பை பி நீங்கள் கொண்டு வரலாம் இதுதான் நிபந்தனை நிகழ்த்தவுக்கான வரையறை அப்போ இது வந்து உங்களுக்கு புரிதல் வந்துருக்கணுமே என்ன வந்துருக்கணும் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அதுக்கு ஜீரோவை விட ஒரு ப்ராபபிலிட்டி பெருசாக கிடச்சிருக்கு அதை பயன்படுத்தி ஒரு நிபந்தனை நிகழ்த்தவாக ஏவை கொடுக்குறீங்க ஏங்கிறது இங்கே ஒரு நிபந்தனை நிகழ்த்தவு யாரை பயன்படுத்தி கொடுக்குறீங்கன்னா பிஏ பயன்படுத்தி கொடுக்குறீங்க நிபந்தனை நிகழ்த்தவின் கோட்பாடுகள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம் நிபந்தனை நிகழ்த்தகவின் கோட்பாடுகள் அதாவது நிகழ்த்தகவின் கோட்பாடுகள் பார்த்த மாதிரியே தான் இங்கே நிபந்தனை நிகழ்த்தவின் கோட்பாடுகள் பார்க்க போகிறோம் அதாவது நிபந்தனை நிகழ்த்தகம்னா ரெண்டு நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெற்று ஜீரோவுக்கு இருக்கிறப்ப தான் அந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இன்னொரு நிமிர்ந்த நிபந்தனை நிகழ்ச்சியை கண்டுபிடிச்சோம் அதோட கோட்பாடுகள் ஃபஸ்ட்டு கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஒரு நிகழ்ச்சி ஏக்கு வந்து அதாவது எஸ்ஸில் ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பிங்குறது அங்கே ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிபந்தனை நிகழ்த்தகவது எப்போதும் ஜீரோவாகவோ ஆகவோ ஜீரோக்கு மேலே தான் இருக்கும் ஜீரோவோ ஜீரோக்கு மேலே தான் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா எஸ்சியில் ஒரு நிகழ்ச்சி ஏ ஏக்கு பி ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி கிரேட் கொடுத்து ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒன்று நான் வச்சுக்கோங்க நிபந்தனை நிகழ்த்தகவை நம்ம எஸ்ஸை பயன்படுத்தி கொடுத்தோம்னா அதோட மதிப்பு வந்து ஒன்று இப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம் ஆஃப் எஸ் பி பி ஆஃப் எஸ்லாஸ் பி வாமலா நீங்கள் என்ன எழுதலாம் பி ஆஃப் எஸ் இன்டர் செக்ஷன் பி பை பி ஆஃப் பின்னு எழுதலாம் பி ஆஃப் எஸ் இன்டர் செக்ஷன் பி எப்போதுமே வெட்டு பார்க்கும்போது குறைந்த குறைந்த கணங்களை குறைந்த எண்களை உடைய கணத்தை சூஸ் பண்ணுவோம் பி ஆஃப் எஸ் பெருசா பி பெருசாக எஸ் தான் பெருசு பி சின்னது அப்போ பி ஆஃப் பி பை பி ஆஃப் பின்னு வந்துடும் பி ஆஃப் பி பி கேன்சல் ஆகி ஒன்று கிடச்சிடும் அப்போ பி ஆஃப் எஸ்லாஸ் பி ஈக்குவல் டு ஒன்று இது கோட்பாடு ரெண்டு சரி சார் இதே மாதிரி நம்ம நிகழ்ந்த கோட்பாடுலேயே வந்து நம்ம மூணாவது ஒரு கோட்பாடு பார்த்தோம் என்ன கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ என்ற ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளின் தொடர்முறை எண்ணில் அதை எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா யூனியன் எடுத்துட்டு ப்ராபவல்ட்டி கண்டுபிடிக்கிறது தனித்தனியாக ப்ராபல்டி கண்டுபிடிச்சி கூட்டுறதுக்கு சமோன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் எங்கள் நிபந்தனை நிகழ்த்தகவு மொத்தமாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் யூனியன் யூனியன் அதாவது மொத்தமாக ஏ ஒன் தனியாக கண்டுபிடிச்சி ஏ ஒன் ஸ்லாஷ் பி கண்டுபிடிக்கிறீங்க ஏ டூ ஸ்லாஷ் பி கண்டுபிடிக்கிறீங்க அதை எல்லாத்தையும் யூனியன் எடுத்து ப்ராவல்ட்டி கண்டுபிடிக்கிறது தனித்தனியாக நிபந்தனை நிகழ்த்தக கண்டுபிடிச்சி கூட்டுறதுக்கும் சமோன்னு மூன்றாவது கோட்போடு இங்கே நிறைவு செய்கிறோம் ஸோ இதன் செகண்ட் பார்ட்டில் வந்து கூட்டல் தேட்டத்தை முக்கியமாக பார்த்துருக்கோம் கூட்டல் தேட்டரத்தை எப்படி கணக்கில் பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்த்து கணக்கை சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் நிபந்தனை நிகழ்த்த பார்த்தோம் ஓகேயா சோ ஓகே தேங்க்யூ